அன்பர்களை மீண்டும் முரண் முடிவு நிகழ்ச்சியோடு இடைவெளிக்கு பிறகு சந்திக்கின்றோம். மிக காரசாரமாக இங்கே முரண் முடிவு நிகழ்ச்சியை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய கலைஞர்களும் தங்களை மறந்து அந்த கருத்துக்களோடு உடன்பட்டவர்களாக அந்த பாத்திரங்களை அப்படியே உள்வாங்கி கொண்டு நிகழ்த்துகின்ற பொழுது இங்கே நல்ல வித்தியாசமான வாதங்கள் வந்திருந்தது. இப்படித்தான் மிக ஆக்ரோஷமான விவாதங்கள் சமூகத்தில் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். எங்கள் மத்தியிலே நாங்கள் இருக்கிறோம், இந்த அமைப்புகளை தலைமை தாங்கி நடத்துபவர்கள் இருக்கிறோம். சில அமைப்புகள் இளைஞர்களை இங்கே சொன்னதை போல முன்னுக்கு விட்டு விட்டு அவர்களுக்கு பின்னுக்கு நின்று வழிநடத்தி செல்பவர்கள் கூட ஒரு சிலர் இருக்கக்கூடும். உங்களுடைய அபிப்பிராயங்கள், அல்லது இளைஞர்களை தான் இதை கொண்டு போக முடியாது, ஒரு 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 நீண்ட அனுபவம் தேவை என்பதற்கான வலுவான காரணங்கள் எங்களிடம் இருந்தால் அதை இந்த நிகழ்ச்சி கூட இளைஞர்கள் மத்தியிலும் நாங்கள் கடத்தலாம் நினைக்கிறேன். ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்ற ரவீந்திரகுமார், அவருடைய அழைப்பை எடுத்துக்கொண்டு உங்களுடைய கருத்துக்கு வரலாம் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் விஜய் பேசுறேன். வணக்கம் விஜய். நிகழ்ச்சி பாத்தீங்க? சொல்லலாமா? சொல்லலாம், சொல்லுங்க, சொல்லுங்க. அக்ஷிதா சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக உண்மை. அதுல நாங்கள் கொஞ்சம் மாறித்தான் ஆக வேணும். அதாவது பழைய சொன்னா இப்ப இருக்கிற இளம் சமுதாயத்தினர், உதாரணத்துக்கு சொல்ல போனா அவங்க டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது, ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ராப்ளமோ எல்லாம் ஒரு கண்ணு மிக்கிற நேரத்துல எல்லாம் குயிக்கா சோர்ட் அவுட் பண்ணுவாங்க. ஆனா பழைய ஆட்கள் அவைக்கு இங்கிலீஷ் தெரியலாம், ஊர்ல படிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா இந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு ஆபிஷியல் அளவிலோ எதுக்கும் அந்த ஸ்கூலையோ இது நடத்துறதுக்கு அவிகள் மோ அட்வான்டேஜ், அவிகள் மோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றது அதுல ஒரு வயதுக்கு ஏற்ற பிரச்சனை இருக்கு. தான் இப்ப குளப்படிக்காரனை பிடிச்சு நாங்க மானிட்டர் ஆக்கி விட்டோம்னா சூப்பர், நல்லா இருக்கும். மற்றது இப்படி சொல்ற ஆக்கள் வந்து இல்ல, நான் தான் இந்த இடத்துல நிப்பேன்னு நிக்கிற ஆக்கள் வந்து ஒரு காலத்துல அவையும் இளமையான ஆக்கள் தான் இருந்திருக்கேன். திடீரெண்டு அமர்வதோ எதுக்கு வேற இல்ல. ஓ, அப்ப அவைகள் ஏதோ ஒரு சந்தர்ப்பவசமாக அப்படியே வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஆனா தே ஹேவ் டு என்கரேஜ். உண்மையிலேயே அந்த பிள்ளைகிட்ட எவ்வளவோ திறமைகள் இருக்கு. அப்ப நாங்கள் இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப ஜெர்மனியில, சாரி இடங்கள் சொல்றது பரவாயில்ல, இன்னொரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் நடந்தது. அங்க வந்து இயக்க சம்பந்தமாக என்று சொல்லி அவைகள் ஒரு பிரச்சனையா வந்துட்டு, அவங்க படிக்கிறதுக்கே பிள்ளைகள் போறதுக்கே ஒரு பிரச்சனையா போயிட்டு என்று அரசாங்கம் இயக்கம் என்ற மாதிரி பார்க்க வழிகிட்டது. ஆனா அதுக்கு பிறகும் கூட அந்த இடத்தை தான் விடமாட்டேன் என்று சொல்லி அந்த பிடிச்சபடியே நான் போட்ட கதையால் நான் தான் இதெல்லாம் நிப்பேன் நின்றா, அதுல அர்த்தம் இல்ல. அப்ப அப்படியான சில தன்மை வந்து ஜெனரேஷன் கேப் ஒன்று இருக்கு. அந்த கேப் வந்து இப்ப உள்ள ஜெனரேஷன்களுக்கு செய்யறது வந்து அவை கிட்ட உள்ளார்கள். நான் கொள்டே போய்க்குள்ள ஒரு 70 ஆளோட நான் கொள்டே போக மாட்டேன், ஏன்னு சொன்னா அதுல அது மேட்ச் பண்ணாது. அப்ப அந்த ஜெனரேஷன் அது கிட்ட உள்ள ஆட்கள், ஒரு 4 வித்தியாசங்கள், 10 வித்தியாசங்கள் சொல்லிக்கல, அவங்களுக்கு அந்த ஃபீலிங் விளங்கிக் கொள்ளும். மற்றது புலம்பெயர் மண்ணில யூஸ் செய்யறான். அவை அதுக்குள்ள டியூண்டான ஆட்கள். இங்கே வந்து சின்ன வயதுலயே படிச்சிருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து மோ ஃபிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இது என்னுடைய தாழ்வான ஒரு ஒரு அபிப்பிராயம். ஆனா இன்னும் ஒரு விஷயம், இப்ப ஒரு வகுப்புல ஒரு 10 ஒரு பிள்ளை படிக்குது, கொடுக்குற கணக்கு முழுக்க அப்படியே 100 கணக்கு, அதாவது 100 எடுக்குது. அதுக்காண்டி அதை படிக்க விடையில, அதுக்கு மெச்சூரிட்டி ஒன்று இருக்குது, ஒரு வயது ஒரு இது இருக்குது. ஆனா அதுக்கு சந்தர்ப்பத்தை கொஞ்சம் கொடுத்து கொண்டு வந்தா அந்த மெச்சூரிட்டி தன்னை படல வரும். அப்ப அதுக்கு அதுக்கு மோஸ்ட்லி அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கறது தான் உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமானது. மற்றது நாங்கள் இந்த அரசியல்ல பார்த்தாலும் சரி, நிறைய அரசியல்ல பார்க்கக்குள்ள அந்த இடத்துக்கு ஒரு ஆள் விட்டு போனால் அதன் நிரப்புறத்துக்கு உரிய வேலைத்திட்டம் இல்லாத ஒரு ஒரு வெற்றிடமாகவும், அடுத்தது தலைமை அதை லீட் பண்ணக்கூடியது என்ன மாதிரி அப்படி ஒரு வெறுமையை கூட நாங்கள் நிறைய இடங்கள்ல நாங்கள் பாக்குறோம். உண்மை. மற்றது பரம்பரையாக எனக்கு பிறகு என்ற பேரப்பிள்ளைதான், அல்லது இந்த மச்சான் மாமன் தான் நிக்க வேண்டும் என்ற ஒரு சுயநலமான தன்மைகளும் அதுக்குள்ள தெரியுது. அப்ப இதை செய்ய வேண்டும் டெடிகேட் பண்ணிக்கொண்டு அத சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத படியின பிடிச்சு வாதம்பி அதை செய்ய சொல்றதை விட இது விருப்பம் என்று சொல்றவனை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணிட்டா அந்த டேலண்ட் நாங்க சொல்ல முடியாது அதை செய்ய மாட்டினோம்னு கடைசி வரையும் சொல்ல என்ன கொடுத்து பார்க்கணும் சந்தர்ப்பத்தை. மற்றது அதாவது டிவியில தோன்ற கலைஞர்களோ அல்லது பப்ளிக்கா நீங்க பாக்குற கலைஞர்கள் கூட திறமான கலைஞர்கள் இருக்கிறாங்க.
ஆனா அவைகளுக்கு சில பேர் சந்தர்ப்பங்கள் இல்லாம கூட இருக்கலாம், மோஸ்ட்லி அப்படி இருக்கு. அப்ப இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நல்லது நல்லது. அவர் நாங்கள் விட்ட ஒரு ஒரு துறையை கூட அவர் அழகாக சொன்னார், ஊடகத்துறை சார்ந்ததும் இளைஞர்களுடைய உள்வாங்கல்கள் மிக முக்கியமானது. நான் நினைக்கிறேன் இன்னும் எத்தனை காலங்கள், இப்போ என் வயது போன்றவர்கள் இதுக்கிலே இருக்கலாம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு காலம் வருகின்ற பொழுது நாங்கள் வெளியேற வேண்டும், புதிய தலைமுறைகள், புதிய பிள்ளைகள், புதிய உத்வேகத்தோடு வர வேண்டும். அந்த துறை நாங்கள் சொல்ல தவறிய அந்த துறையை கூட அவர் அழகாக அவர் சொல்லியிருந்தார். இந்திரகுமார், இந்த வேளையிலே ஒரு விடயம் அவர் சொன்னார், இந்த அழகாக சொன்னார், இந்த நான் போட்ட கதையால் என்று நிற்கிற ஒரு விடயம். இப்போ இந்த பாடசாலைகளை, கோவில்களை, அரசியல் அமைப்புகளை அல்லது வேறு வேறு அமைப்புகளை தொடங்கியவர்கள் மிக அர்ப்பணிப்போது தங்களுடைய நீண்ட நேரங்களை செலவழித்து தொடங்கியிருக்கிறார்கள். எனவே அதிலிருந்து தாங்கள் எந்த உரிமை மற்றவர்களாக பிடுங்கி எறியப்படுகின்றது அல்லது வெளியிலே போவதற்கு ஒரு ஒரு மானசீக கஷ்டம் உண்டு அவர்களுக்கு வருகின்றது தான் தங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் அதில் இருப்பதற்கான ஒரு 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 வரியை அவர்களிடம் கொண்டு வருகின்றதா? நிச்சயமாக அப்படித்தான் எல்லாரும் நினைக்கணும். நான் இந்த பிரச்சனையை ரெண்டு விதமாக எதிர்பார்க்கலாம். ஒன்று, அதிக நாள் பதவியில் ஏற்கணும் கொண்ட முகம் கொண்ட ஒரு ஆளுன்னு சொன்னால் கர்னல் கடாஃபி. ஏறக்குறைய 42 வருடங்கள் லிபிய நாட்டின் பொறுப்பில் இருந்தார். அவர் ஆரம்பத்தில் ஒரு 40 வயதுகளில் அந்த நாட்டுக்கு வந்தார், ஒரு தலைவராக வந்தார். அதே மக்களால் 42 வருடங்கள் அப்புறம் தூக்கி எறியப்பட்டார். இது வந்து ஜதார்த்தம். இதே மாதிரி தான் அதிக காலம் அரசியலில் பெரும் பதவியில் இருந்தாக்களும் சரி, உதாரணத்துக்கு இந்திய சுதந்திரத்துக்கு பாடல்களின பாரதி கூடன் 39 வயதில் இறக்கிறார். அவர் இளைஞர். அந்த இளைஞர்ன்ற கருத்து தான் அந்த நாட்டின் விடுதலைக்கு வித்தாக வந்திருக்கு. இன்றைக்கு சுதந்திர போராட்டத்தில் முதல் பாடல்கள் சுதந்திர கவிஞர்னா மகாவி பாரதியை தான் சொல்லுகிறேன். அப்படி மாற்றங்கள் வந்து இளம் சமுதாயத்தாலே இளைஞர்களாலாம் உருவாகுது. முதியோர்ன்ற அறிவு ஒரு தேங்கி நிற்கிற நீர், ஆனால் செயலாக்குற ஆற்றலும் செயல்திறனும் இளையவர்கள்டான் இருக்கு. அதுக்கு மேட்டுக்கிறது கிடையாமல் நிச்சயமாக இளையவர்கள் எல்லா துறையிலும் உள்வாங்கப்பட வேணும். அவர்களில் அவர்கள் அங்கங்கே விடுற தவறுகளை முதியோர்கள் வழி நடத்தலாம். அதே பதவியில் அவர்கள் இருக்கிறது 100 விதமும் தவறு. இதுதான் என்னுடைய கருத்து. மற்றது, இது வந்து லண்டனில் இருக்கிற பாடசாலைகளோ ஊரில் இருக்கிற ஜனசமூக நிலையங்களோ, உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட 67 வருடம் ஜாழ் மாநிலத்திலே மிக முக்கியமாக இருந்த ஜனசமூக நிலையத்தின் அடிப்படையாக கொண்ட இடத்திலிருந்து நான் வந்தேன். அங்கேயும் அந்த ஜனசமூக நிலையத்தை நடத்துறதுக்கு சரியான குளறுபடி நடக்குது எங்கள் ஊரில். ஊரில் என்றால் இதே போட்டி தான், பதவியில் யார் இருக்கிறது ஒரு தற்பெருமை. இது இந்த இடம் எங்களுக்குரியது, இந்த பிரதேசம் எங்களுக்குரியது, இல்லை புதிதாக வாரர்களுக்கு இடம் இல்லை, அப்படி ஒரு குறுகிய மனப்பான்மையும் எல்லாத்தையும் தங்களோட ஆதிக்கத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும் என்ற மனப்பான்மையும் ஒரு இனத்தை, ஒரு ஊரை, ஒரு சமூகத்தை சீரழிக்க முடியாது, சீர்படுத்தாது. ஆனபடியாக அந்த புதியவர்கள் உள்வாங்கணும். மற்றது, எங்களுடைய கல்வி முறை இப்போ இளம் சமுதாயத்தின் கல்வி முறையிலும் கூட பின்தங்கிய நிலைமையிலான் இருக்குது. அவர்கள் வெளி வேகமாக எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. தொலைத்தொடர் தொடர்பு சாதனங்களோ என்னத்தை, எந்த ஒரு மீடியா, ஃபோட்டோகிராஃபி, இதை எடுத்தாலும் அவங்க சரியான அட்வான்ஸாக செய்கிறாங்க. இப்போ இல்லை, முதியவர்களால் அதை தடுத்து கொண்டு எங்களோட சமூகத்தின் வளர்ச்சி முன்னேற்றத்தின் வேகத்தை குறைக்கணும். அந்த குற்றச்சாட்டு இந்த பதவிகளிலே தாங்கள் தொடர்ந்திருக்கணும், தங்களுக்கு ஒரு பெருமை இருக்கணும். சில அமைப்புகளில் ஃபவுண்டர் மெம்பர்ஸ் அண்ட் உருவாக்கினவர்கள் அவர்களே வந்து பதவியில் தாங்கள் போட்டிட்டு பெற வேணும் என்ற இது இருக்கிறேன். நேரத்தில் ஒன்று உருவாக்கினவர்கள், உருவாக்கினவர்கள் மரம் நட்ட நீங்கள் அதை பலன் சாப்பிட ஆசைப்படக்கூடாது, அடுத்த சந்ததி தான் பலன் சாப்பிடுவோம் அந்த எண்ணத்திலே இருக்கிறார்கள். வேலை குறைவு, ஒன்று ரெண்டு பழத்தை சாப்பிடலாம், காய்க்கிற பழத்தை முழுக்க நான் தான் சாப்பிடணும். அந்த தன்மையெல்லாம் நாங்களை ஆக்கள் இருக்கிறேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நான் கருத்துக்களுக்கு நினைக்கிறேன் என்பதற்கு அப்பால் இதில் உங்களுடைய கருத்துடையாளர் கருத்து சொல்லியிருக்கிறீங்க. பல நேயர்கள் அழைப்பில் இருக்கின்றார், அவருடைய அழைப்பையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த விடயங்களை பற்றி பேசலாம். ஒரு நேயர் அழைப்பில், வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் ஸ்ரீராஜ். நான் நினைக்கிறேன் கலப்பு முறை
ஐயா திட்டமிட்டு செயல்படுத்தப்படுவோம். அனுபவத்துல சொல்றேன், நான் 18 வயதுல எங்கேயோ போய் போட்டு வச்சு போட்டு நிக்கிறோம். அது மாதிரி இங்க பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடங்கள்லயும் தொடங்குறதே அநேகமா கொஞ்சம் வயது போனவையோதான் தொடங்கினோம். இதுக்கு ஒரு சரியான திட்டமிட்டு ஒரு சமூக அமைப்புல உருவாக்கி கலப்புல எல்லாரையும் கொண்டு போயிடும். தமிழ்ல கூட எழுதுறதுக்கு வயது போனவர்களுக்கு தமிழ் தெரியாதுன்றதுதான் நான் இரண்டா தமிழ் இலக்கணத்துல முதலாவது சட்டம் எழுத்தெனப்படுவோ அகர முதல நகர உருவாய் 30 என்ப. தமிழ் எழுத்து 30 இலக்கணம் சொல்லுது. பிறகு நடந்த கிடந்த மற்ற மாற்றங்களை என்னென்று புரியாததுதான் இப்ப புத்தகங்கள் கொடுக்குறது. சில விட இளைஞ விட்ட கொடுத்தா அதை போய் ஆராய்ஞ்சு என்ன நடக்க வேண்டு பார்த்து சொல்லக்கூடும். எல்லா விதத்திலயும் தீமைந்து ரெண்டு பக்கமும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது அமைப்புகளுடன் நீங்கள் செயற்பட்ட அல்லது உங்களுக்கு தெரிந்த அமைப்புகளுக்குள்ளே இந்த இப்படியான முரண்பாடுகள் இருக்கிறதா? அவர்கள் சந்தர்ப்பம் கொடுக்காத விடயம் இருக்கிறதா? எல்லாத்தையும் நாங்கள் இல்லாத ஒரு சொல்லுங்க. நாங்கள் இன்றைக்கு போட்டுடைச்சு போட்டு நிக்கிறதே வயது போன எல்லாரையும் சுட்டும் அடிச்சும் கலைச்சு போட்டு நான் எங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டு தொடங்கி இன்றைக்கு போட்டுடைச்சு போட்டு நிக்கிறோம். அதுதான் நான் கணக்கு பாக்குறது. அப்ப இளைஞர்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, கலத்து அவையிலாலதான் செய்ய முடியும். ஆனா அதை வழி நடத்துறதுக்கு முதியவர்கள் இருக்கணும். நன்றி நன்றி நன்றி. அவருடைய கருத்து தனியே, இளைஞர்கள் தனியே நீங்கள் சொன்னது போல அவர்கள்ட்ட கொடுத்துட்டு விட்டால் பிறகு அது வேறு விதமான ஒரு ஆபத்தாக வந்து முடியும். அவர்கள் வழிகாட்ட வேண்டும். அப்பொழுதுமே அந்த அனுபவம் என்பது பெரியவரிடம் இருக்கின்றது. அந்த அனுபவங்களை யாரும் இங்கே நிராகரிக்கவில்லை. உங்களுடைய தோள்களிலே அந்த குழந்தைகளை ஏற்றி கொண்டு அவர்களை பாய விடுங்கள் என்பதாகத்தான் இந்த நேர் கூட சொல்றார், போட்டுடை தடுவார்கள் என்று. அதனால் பெரியவர்கள வழிகாட்டலே இளைஞர்களை விடலாம் செய்ய சொல்லி, ஆனால் பெரியவரை வழிகாட்டும். இதுதான் என்னுடைய கருத்து. என்ன சொன்னால், முதியோர்களுடைய அறிவு வந்து தேங்கி நிற்கிற நீர், ஆனால் அதை எடுத்து நீர்ப்பாசனம் செய்து பயிராக்குறது இளைஞர்களில் அத்திறன். இப்போ முதியோர்கள் வந்து அவையில் நிற்கின்ற வழிநடத்துறது தான் அவையில் வெயிலொழிய, நிர்வாகத்திலேருந்து அவளுடைய செயல்திறன் குறைக்கிறது இல்லை. அதைத்தான் நான் வலியுறுத்துறேன். இனிமேல் ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் நினைக்கின்றேன். அவருடைய அழைப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். நான் டென்மார்க்லேருந்து பிரான்சிஸ் கலெக்டர். வணக்கம் பிரான்சிஸ். நிகழ்ச்சி பார்த்தீங்க தொடக்கத்தில். உபதலைவர் உப செயலாளர் அப்படி கொடுத்து இளைவர் வந்து உள்வாங்க வேணும். என்னன்னு சொன்னா, இப்ப ஐயா சொல்ற மாதிரி விட்டுட்டு நீங்க அழைக்கிறத பார்த்தா இந்த இளையோருக்கு வந்து திசை திருப்புற மாதிரி கிடக்கு. பதவி ஆசைக்காக இளையோர் எல்லாம் நிக்கணும்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. மற்றது வந்து என்ன ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னார், அந்த அவர் ஐயா சொன்னார் 39 வயது இளைஞர்ன்றா. அப்படி இளைஞர்ன்றது வந்து 25 வயதுக்கு உள்பட்டாங்க. அவைகளுக்கு எங்களுடைய கல கலாச்சாரத்தை வளர்ப்பினம்ன்றதுக்கு என்ன பொறுத்தவரையில வந்து உபதலைவரா, உப செயலாளரா, உப பொருளாளரா, உப உப தலைவரா, உப உப பொருளாளரா, உபகளை போட்டுக்கொண்டு பதவிகளை கொடுப்பது பற்றி பேசுகின்ற ஒரு விடயமாக இல்லை. அப்படி பார்க்க போனால் எல்லா இளைஞர்களுக்குமே இந்த உப 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 பதவிகள் எல்லா இடமுமே வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த உப என்றவர்கள் சொல்கின்ற செயற்பாடுகள் ஒரு செல்லா காசு போல் இருக்கின்றது என்பதுதான் இங்கே நாங்கள் பேசுகின்ற விடயம். போடுகின்றார்கள் உப தலைவர், உப செயலாளர் எல்லா இடமும் இருக்கின்றன. எனக்கு தெரிந்த பல இளைஞர்கள் பல பழைய மாணவர் சங்கத்திலே உப என்ற விடயத்தில் நான் இருக்கின்றார்கள், தொடர்ந்து உபவாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற முன்மொழிகின்ற செயற்திட்டங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து
அங்கு அனுமதிக்கப்படுவதில்லை செயற்படுத்துவதற்கு, கேட்டால் அது அப்படி வராது, அது நாங்கள் வேறொரு திட்டம் போடுகின்றோம், இந்த சிறுவிழா வேளாண்மை விளையும் ஆனால் வீடு வந்து சேராது என்கின்ற கருத்து நாங்கள் இளைஞர்களாக இருக்கும் பொழுதும் சொல்லப்பட்ட விடயம்தான், இன்றும் அது சொல்லப்படுகின்றது என்றால் சமூகத்திலே இங்கே ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கின்றது, அந்த ஓட்டையை அடைக்கத்தான் பார்க்கின்ற மொழிய பதவிகள் பற்றி திசை திருப்புவதாக ஒரு ஒரு மாறுதலையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது என்று நான் கருதுகின்றேன். இந்திரகுமார் சொல்லுங்கள். அந்த டெலிஃபோனில் வந்து அழைப்பின் கருத்தின்படி அவர் வந்து இந்த கருத்தை மறுதலித்து தான் சொல்லுறார். இல்லை மறுதல் அவருடைய கருத்து. ஆனால் நான் சொன்ன நோக்கம் வந்து இளைஞர்களால் சமூக மாற்றம், சமூக மாற்றங்கள் எல்லாம் இளைஞர்களால் நடந்திருக்கு உலக வரலாறு. முதியவர்களால் சமூக மாற்றம் வந்தாண்டு இல்லை. ரயில்வே கம்பார்ட்மெண்ட்லேருந்து தூக்கி எறிக்கப்பட்ட பேரிஸ்டர் தான் எழும்பி நிற்க மகாத்மா காந்தி எழும்பி நிற்கிறார். அவர் இளைஞராக இருக்கான அந்த மாற்றத்தை பற்றி திங்க் பண்ணார். இளைஞர்கள்லாம் சமூகத்தில் இந்த மாற்றத்தை கொண்டாந்தது, முதியவர்கள் அல்ல. ஆனால் அப்படியே தான் இளையவர்கள் கையில் தான் எல்லாம் இருக்கும், அவர்களால் சமூக மாற்றம் மேம்பாடு வெறுமண்டு தான் என்னுடைய கருத்து. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. நல்லது இல்லை. இது இது வந்து உண்மையாகவே இது கருத்து சொல்கிறதுக்கு இந்திரகுமார் எல்லாருக்கும் உரிமை இருக்குது, ஒருத்தரும் ஒரு கருத்து. ஆனால் நாங்கள் வந்து கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம். இப்போ பொதுவாக இன்று இன்றைக்கு நடந்து முடிந்த பிரித்தானியாவில் நடந்து முடிந்த தேர்தல், இந்த வாக்கெடுப்பு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே பெறுவதா இல்லையா என்ற விடயம் கூட கருத்து சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாது, கருத்தை கருத்து சொன்னவரினுடைய தனிப்பட்ட விடயங்களால் விமர்சிப்பது தான் ஒரு ஆரோக்கியமற்ற விடயமாக இருக்கு. எனவே அதுதான் எல்லோருக்கும் கருத்துக்கள் இருக்கின்றது. அது இளைஞர்கள் பக்கமும் பெரியவர்கள் பக்கம் அந்த கருத்துக்களை நாங்கள் எல்லோருடைய கருத்தையும் கேட்போம், எங்களுக்குள்ளே ஒரு புரிதலை ஏற்படுத்துவோம், அது நல்லது என்று நினைக்கிறேன். ஒரு நேர் அழைப்பில் வணக்கம். 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 யார் பேசுறீங்க? ஈஸ்டாம்லேருந்து குகன். வணக்கம் குகன், சொல்லுங்க. என்னன்னு சொன்னா உண்மையிலேயே இங்க ஒரு மிக முக்கியமான கருத்தை நாங்கள் தவறுட்டு கொண்டிருக்கிறோம் இந்த சபையில வந்து. நீங்கள் இந்த பாடசாலைகளும் இங்க உள்ள அமைப்புகளை வந்து நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு ஒரு சரியான ஒரு இளைய சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக தான் இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டுக்கிறது. நாங்கள் உண்மையிலேயே ஒரு ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இங்கே நடக்கும் அத்தனை அமைப்புகளும் எங்களுடைய இளையோர், அதாவது எங்களுடைய எதிர்கால சந்ததிய மிகவும் ஒழுக்கமானதும் இறுக்கமானதும் ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய சந்ததியா அவைகளை உருவாக்கி விடமான்பதற்காக தான் இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நீங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே புரிஞ்சு கொள்ள வேண்டும். மற்ற இந்த இளையோர்கிட்ட பதவிகளை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ஒன்றுமே இல்லை. இங்க வந்து இப்ப திடீர்னு நாங்கள் அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாதுன்னு சொன்னால் இங்க வந்து எங்கட இந்த தலைமுறை வந்து கல்லின கலாச்சாரங்களுக்கு நடுவில் பிறந்து வளர்ற குழந்தை. அப்ப அவைகளுக்கு வந்து பலதரப்பட்ட உணர்வுகள் இருக்கும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப கொஞ்சம் வயசானவ தாயத்துல நீங்க வந்து தமிழ் பாடசாலை நடத்துறவையோ அவைக்கு நம்ம வந்து எங்களுடைய கல கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் வந்து உறுதியா இருக்கும். அதுக்காக இங்க பிறந்த பிள்ளைகிட்ட இல்லையென்று சொல்லுது. அப்ப இங்க பிறந்த பிள்ளைகளே அப்படி ஒரு 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 சமூக கட்ட சரியான தமிழ் சமூக கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு காலம் எடுக்கும். அப்ப அந்த தருணத்துல அந்த உரிய உரிய அந்த இளைய சமுதாயத்திட்ட அந்தந்த உரிய உரிய அமைப்புகள் அந்த பதவிகளை பொறுப்புகளை கண்டிப்பா கையளிப்பினோம். ஏனென்னு சொன்னால் மிக முக்கியமா சொல்லப்போ இங்குள்ள தமிழ் பாடசாலையுடைய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டதும் இதுவரை நடைபெற்று கொண்டிருப்பதும் ஒரே ஒரு குறிக்கோளுக்காகத்தான், இந்த இளையூர் சமுதாயத்தை ஒரு மிகவும் உறுதியான தமிழ் பண்பாட்டு கலை கலாச்சார ஒரு ஒரு ஒளிமியங்களை கொண்டு செல்லக்கூடிய சமுதாயம் உருவாக்கத்தான் நடத்தொன்றிருக்கு. ஆகவே இங்குள்ள அந்த அமைப்பு அவர்களுக்கு உருவாக்கப்பட்ட மட்டும் அல்ல, அவர்களிடம் மிக கொஞ்சம் கொஞ்சமாக கையளிக்கப்படுவதுதான் முறையும். அது சாத்தியப்படும் மிக விரைவில், அது கொஞ்சம் கொஞ்சமா உடனடியா இப்ப எடுத்த எங்களுக்கு உண்மையிலேயே சில விஷயம் கைக்கொண்டக்காக கைக்கிறது மாதிரி இல்லாமல் அது காலப்போக்கில கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய இளைய சந்ததியிட்ட போய் சேரும். அவையெல்லாம் மேற்கொண்டு என்ன நீங்க இதை நாங்க இதை கைக்கிற மாதிரி 70 வயசுல ஒரு ஆள் இருக்குன்னு அவரை இன்னும் 10 வருஷத்து பள்ளிக்கூடம் நடத்த முடியாது. அவர் விரும்பிய விரும்பாமலே அந்த இளைய தலைமுறை நாங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஆனா பிரச்சனை என்னென்றால் 70 வயதுல இருக்கிறவர் 10 வயதுக்கு நடத்த முடியாது, அதுக்கு அப்புறம் எடுக்கிறவர் 60 வயதா இருக்கிறேன், அதான் பிரச்சனை. இல்ல அப்படி என்று நாங்க சொல்ல முடியாது. என்னுடைய அந்த முக்கிய கருத்து என்ன சொன்னால் இங்க நடக்கிற அந்த பாடசாலைகள் கூட இங்க உள்ள இளைய சமுதாயத்தை சரியான ஒரு முறையில நாங்கள் எங்களுக்கு ஒன்று ஒரு பாதை எங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு கொண்டு ஒரு என்னன்னு சொல்லுவோம் எங்களோட இப்ப மற்ற மற்ற சமூகங்களை போல எங்களுக்கு கொண்டு சொல்லி சில விழுமியங்களை நாங்கள் கொண்டு போவோம் உங்களுக்கு தெரிஞ்சும். அதுக்காகத்தான் நீங்க இவ்வளவு எத்தனை பேர் உண்மையிலே இரவு போரா கஷ்டப்பட்டு இப்ப நாங்கள் சும்மா டக்குன்னு கலைக்க கூட அங்க பதவிகளை வச்சிருக்கோம் இருக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த பதவிகள்ல நீடிக்கிறவன் இத்தனை நாள் இரவு இரவா நித்திரை இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அவையும் வாய்ப்போட்ட பிரச்சனைப்பட்டு ஐயோ நீங்கள் என்ன ஐயா தமிழ் பாடசாலை போறீங்க டெஸ்ட்ன்றீங்க பிள்ளைல பிறந்த நாள் வருது அது வருது இது வருதுன்னு சொல்லி அந்த தங்களுடைய சுக துக்கங்கள் நிறைய விஷயங்களை இழந்துதான்
அந்த இப்படி கொஞ்சம் சமூக விஷயங்களை ஈடுபடினம்ன்றது மிகவும் மறக்கக்கூடாத விஷயம். அங்க உள்ளுக்கு இருக்கிறார்கள். இப்ப நான் உங்கள்கிட்ட உங்க கருத்துக்களை தவறாக சொல்லவில்லை, இதுதான் நான் நடைமுறையில வரப்போறோம். இந்த இளைய சமுதாயத்துக்காகத்தான் இங்குள்ள தமிழ் பாடசாலைகள். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக அவை அந்த இளைய சமுதாயம் வந்து சரியான முறையில வளர்த்தற்கப்படுற அந்த தருணத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கையளிக்கப்படும். இப்ப நாங்க உடனே சொல்ற மாதிரி இந்த சமுதாயம் தயாரா, நாங்கள் இப்ப எங்களுடைய தமிழ் பாடசாலை அமைப்புகள் அதை பொறுப்பேற்று கையிறக்கி எத்தனை பேர் தயாராக இளைய சமுதாயம் இருக்கணும் ஆறாவது சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா இல்ல இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும் முன்னுக்கு வாரத்துக்கு செயல்படுறது, ஆனா ஒருத்தருமே விடீனம் இல்லை. அதுதான் இப்போ உண்மையாக நடக்கிற விஷயம். நிறைய இளைஞர்கள் எந்த கண்ணு தெரியக்கூடியதா, அவர்களுக்கு சரியான ஆக்கம் இருக்கு, ஒரு ஃபயர் மாதிரியே இருக்கணும் அவையால சாதிக்க முடியும்னு சொல்லி, ஆனா அது அவட கைக்கு சரியான முறையில போய் சேருதில்ல. ஓகே, எனக்கு நீங்க நல்லொரு கருத்து சொல்றீங்க. என்ன சொல்ல முடிஞ்சதுன்னா, இப்ப உண்மையிலேயே நானும் சில பாடசாலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளோட நேரடியான தொடர்பு இருக்கிறதால இதன் மூலமாக ஒரு ஒரு வேண்டுகோளை விடுக்கலாம். தயவு செய்து அந்த இளைஞர் சமுதாயம், நீங்கள் சொல்ற அந்த இளைஞர் சமுதாயம் எங்க இருந்தாலும் அருகில் உள்ள தமிழ் பாடசாலைகளோட தொடர்பு கொள்ளலாம். நன்றி நன்றி குகன், மன்னிக்க வேண்டும், நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். மிக சூடாக கனதியாக இந்த விவாதம் இடம்பெற்றதால் நேரம் போனதே தெரியவில்லை. நல்ல நல்ல ஒரு வாத பிரதிவாதமாக நகர்ந்தது. உங்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்படும், எங்களோடு மட்டுமல்ல, இது எங்களுக்கான நிகழ்ச்சி அல்ல, இது பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தரப்பினருக்குமான நிகழ்ச்சி. ஆனால் ஒரு விடயம், இந்த மெல்ல மெல்ல கையளிக்கப்படும், உடனடியாக கொடுக்க முடியாது, மெல்ல மெல்ல கையளிக்கப்படும் என்று குகன் அடிக்கடி சொன்னார். ஆனால் நான் அறிய 15 வருடங்களாக மெல்ல மெல்ல கையளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஆனால் இன்னும் தான் கையில் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. நீங்கள் சொல்வதை போல இன்னும் 15 வருடங்களுக்கு மெல்ல மெல்ல கையளிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இந்த இடத்தில் எழுகின்றது. தொடர்ந்து விவாதிப்போம். இந்த காலத்துக்கு மாத்திரம் என்று அல்லாமல் சமூகத்திலே பல தரப்புகள் மத்தியிலும் நாங்கள் விவாதிப்போம். அந்த கருத்தோடு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். என் உறவுகளே, இங்கே வந்திருந்து நடிவாகமேற்று நடித்திருந்த அல்லது கருத்துரை வழங்கியிருந்த உங்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நேர்களே, மீண்டும் புதியதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளே. See them.